ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளது. பங்குகளும் பாரியளவில் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இத்தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய், தங்கம் மற்றும் பங்குகள் போன்றவற்றில் இது பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை ஆசிய வர்த்தகத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சுமார் 3% உயர்வடைந்து 90 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் தங்கம் ஒரு அவுன்ஸ் $2,400 மேல் புதிய உச்சம் தொட்டுள்ளது. ஜப்பான், ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் பெஞ்ச் மார்க் பங்கு குறியீடுகளும் தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வார இறுதியில் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலின் எதிர்வினையை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.